ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. மதியழகன் எளிமைப்படுத்த வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன், ஐயாட்ட பேசலாம். லுக்கிங் டிஃபரண்ட். பேசலாம், நீங்க பேசலாம். வணக்கம் சார். ஆ வணக்கம் ஐயா, வணக்கம். மதியழகன் டிரான்ஸ்லேட் பேசுறேன் நான். சரி, நேற்று கேட்ட கேள்வியில இருந்து தொடர்பா ஒரு இன்னொரு கேள்வி ஒண்ணு எனக்கு தோன்று. இந்த ஞான புரிதல், ஞானம் அடைதல் ஒரு தடவை வந்துட்டுன்னா வந்ததுதான், அது திருப்பி போகாது. அந்த புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஞானம்னா என்னன்னு புரியுது, அதாவது மன உணர்ச்சிகளை எந்த வகையில நமக்கு வந்து சீரமைக்கவோ கட்டுப்படுத்தவோ அறிவுக்கு வேலை கிடையாது, அது தானா வருது, தானா போயிடும். இந்த புரிதல் வந்து ஞானம் சொல்றீங்க. இது வந்து ஒரு தடவை வந்தது, ரைட், நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்த சிச்சுவேஷன், அதாவது அன்றாட வாழ்க்கையில வந்து சில பிரச்சனைகளை சந்திச்சே ஆக வேண்டியதாக இருக்கு. அதாவது ஏன்னா அன்றாட வேலைகள் செய்கிறோம், அதுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. அப்போ வந்து இந்த வந்து நான் ஞானம் அடைஞ்சிருக்கிறேங்கிற நினைப்பு இல்லாத இருக்காது. இப்போ தியானம் பண்ற மாதிரி ஆகுது எனக்கு. அப்போ வந்து நம்ம வேலையில வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம், அங்கதான் நம்ம சிந்தனையில இருக்கும்போது அப்போ உள்ள அந்த வேலையில் உள்ள பலு வேற டென்ஷனு இதை வேற அந்த அதுலதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம். அப்ப அது அது சம்பந்தமா வர்ற பிரச்சனைகள் நம்ம சந்திச்சு ஆக வேண்டியதாக இருக்கு. அப்ப வந்து இந்த இந்த புரிதல், இப்ப ஞானம் அடைந்த இந்த புரிதல் வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கோம், ஓரளவு உதவி செய்த இல்லைன்னு சொல்ல. என்னுடைய அந்த இப்ப உதாரணத்துக்கு வந்து நெருப்பு சுடுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வந்து அதை வந்து நம்ம டெய்லி துட்டு பார்க்க தேவையில்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க. அங்க மட்டும் அந்த புரிதல் வந்து ஒரு தடவை நடந்தா நடந்துட்டு, அது வந்து திருப்பி நம்ம போய் அதை தொட்டு பார்த்துதான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த புரிதல் அங்க நடக்குது. அது எந்த சூழ்நிலையிலும் இப்ப நெருப்பு சம்பந்தமா, நெருப்பு மட்டும் இல்ல, நெருப்பு சம்பந்தமா ஏதாச்சும் வரும்போது நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருது, நம்மளுடைய புரிதல் அங்க வேலை செய்யுது. ஆனா இங்க நீங்க சொல்ற புரிதல் வந்து சில சில சமயத்துல வேலை செய்யுது, ஆனா பெரும்பாலும் டைம்ல வந்து வேலை செய்யலன்னா நான் புரிஞ்சுக்கிறதுல வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதா, இல்ல இதுக்கு வேற இதுக்கு வந்து நீங்க வந்து பயிற்சி முயற்சி எதுவுமே தேவையில்லைன்னு வேற சொல்லிருக்கீங்க. அதனால இப்ப தியானம்னா சரி நிறைய அதுல பயிற்சி இருக்குது, நீங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அதனால ஒரு குறைபாடு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா இதுல எப்படி இத வந்து நம்ம தீர்வு காண முடியுங்கய்யா, கொஞ்சம் விளக்கம் முடியுங்களா? அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றோம், பிரச்சனையில எதிர்கொள்ளும் போது நமக்கு டென்ஷனோ பயமோ கோபமோ வருத்தமோ ஏதோ ஒன்று நமக்கு ஏற்படுது. இப்போ நம்ம வந்து டென்ஷன் அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. நமக்கு ஏற்படக்கூடிய மனோரீதியான எக்ஸ்பிரஷனை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சப்போஸ் வந்து அந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு டென்ஷன் ஏற்படலாம். இப்ப அந்த நேரத்துல நாம வந்து ஏன்னா இப்ப அந்த நம்ம அந்த பிரச்சனையில இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நாம அந்த பிரச்சனை தான் நமக்கு பெருசா தெரியும், ஒழிய டென்ஷன் கூட அந்த நேரத்துல பிரச்சனையா தெரியாது. சப்போஸ் இப்ப நம்ம வெளியே ஒரு வேலையுமே செய்யாத நிலையில என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்போ மனோ இயக்கம் மட்டும்தான் பெருசா தெரியும். அந்த 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 சூழ்நிலையினால பாதிக்கப்பட்டது வந்து அந்த மனோ இயக்கம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு டென்ஷனோ வருத்தமோ கண்டினியூ இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா வெளியே நமக்கு வேலை இல்லை, அப்போ அகத்துல நம்மளை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ்டா வச்சுக்கிட்டா வேண்டாமா, நம்ம வந்து மனசை வந்து கொஞ்சம் காமா வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா நீட்டு சொல்லி ஒரு எண்ணம் வந்ததுன்னு சொன்னா அப்பந்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்னதுன்னு சொல்லி சொன்னா அகத்தை நீங்க சுதந்திரமா விட்டா போதும், அதை நீங்க ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். அப்போ அந்த முடிவு வரும்பொழுது அது நீங்க இப்ப எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் நம்மகிட்ட இருக்குது, இந்த பயிற்சி முயற்சிகளை வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிடலாம், பண்ணாலும் கூட அது வேண்டியது இல்லைன்னு நம்ம முடிவு பண்ண பிறகு அதுக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துட்றோம். நம்ம என்ன எமோஷன் நமக்கு வருதோ அந்த வரக்கூடிய எமோஷனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுவே அதை தனித்தானே சரி பண்ணிக்கிடுது.
அதனால நம்ம எந்த ஏன்னா அது வந்து ஒரு தடவை நம்ம வந்து அது தானாவே தன்னைத்தானே இயங்குற மாதிரி வச்சு தானாவே தன்னை சரி பண்றதை நம்ம வந்து அனுபவபூர்வமாவே நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். இப்ப நம்ம சீரகம் ஒண்ணும் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அது செயல்படுத்தி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். அப்ப அது வந்து நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் தானே தன்னைத்தானே சமன்படுத்திக்கிடுதுங்கிறத நம்ம வந்து அனுபவபூர்வமா புரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு அதுல டவுட் ஒண்ணும் வரப்போறது இல்லை. என்ன வேணும் அந்த புரிதல் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆனா அந்த புரிதல் எனக்கு வந்து நடக்கலன்னு சொல்றீங்களா? அதான் உண்மை அதானுங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அந்த புரிதலை நீங்க செயல்படுத்தி பாக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க அந்த புரிதல் மட்டும் இல்ல புரிஞ்சது செயல்படுத்தி பார்க்கும் பொழுது அந்த எமோஷன் தானா போறதையும் நீங்க வாட்ச் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிடும் பொழுது அது அது வந்து ஒரு அனுபவ ரீதியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருது. ஏன்னா வெறுமனே நீங்க கான்செப்டுவலா மட்டும் புரியல, உங்களுக்கு நீங்க இதை ஃப்ரீயா விடுறதுனால அது அதுவே தன்னைத்தானே லிபரேட் பண்ணிக்கிடுது, வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் தானாவே தன்னைத்தானே இயங்குது, தானாவே லிபரேட் பண்ணிக்கிடுதுங்கிறத நீங்க அனுபவபூர்வமாவே பாக்குறீங்க. அதுக்கப்புறம் அதே நேரத்துல உங்கள்கிட்ட வந்து உங்களை நிதானப்படுத்துறதுக்கு நிறைய டெக்னிக் கூட வச்சிருக்கலாம், நிறைய மெடிடேஷன் வச்சுக்கிடலாம், இதெல்லாமோ பண்ணிக்க என்னெல்லாமோ வச்சுக்கிட்டு நீங்க உங்களை ஸ்டெபிளைஸ் பண்றதுங்கிற மாதிரி கூட நிறைய பயிற்சி மட்டும் இருக்கலாம். பட் இருந்தாலும் அது இல்லாமலேயே நீங்க அந்த பயிற்சியினுடைய உதவி இல்லாமலே நீங்க அது தானாவே தன்னைத்தானே சமன்படுத்திக்கிடுறதையும் நீங்க பாக்குறீங்க. பார்த்தனால எதுக்கு அனாவசியமா நம்ம அதை செயல்படணுங்கிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து உங்க ரூம்ல ஃபேன் இருக்கு, ஃபேன் நீங்க போட்டுக்கிடலாம், காற்று வர வைக்கலாம். பட் இருந்தாலும் இயற்கையான காற்றே உள்ள வந்துட்டு இருக்கும்போது நீங்க ஃபேன் போடணும்னு கட்டாயம் இல்லை. அதே மாதிரி அந்த இயற்கையான காற்றை வர்ற மாதிரியே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இயற்கையாவே அது தன்னைத்தானே சமன்படுத்திக்கிடுது. போது நம்ம ஃபேன் போட வேண்டிய அவசியமே இல்லை, அதுவாகவே அந்த நிகழ்ச்சி நடந்துருது. அப்போ மனசு அப்படி இயங்குறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். ரெண்டாவது அதுதான் வந்து ஆரோக்கியமானது. ஏன்னா நம்ம சில நேரங்களில் நம்ம முயற்சிகள் வந்து சில நேரங்களில் நல்லா இருக்கும், அதுவுமே சில பெர்சன்டேஜ் வச்சு தான் இருக்கு. நம்ம ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெர்சன்டேஜ் கூடினதா இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது சரியாக வராது அது. அதனால ஆனால் அதே நேரத்தில் அது இயற்கையா விடுறதுங்கிறது அந்த ப்ராப்ளம் ரொம்ப பெர்சன்டேஜ் கூடுன ப்ராப்ளத்தையும் இது ஈஸியா பண்ணிடும், சரி பண்ணிக்கிடும் அது. அதனால இதுல நீங்க அது இயற்கையா சரி பண்ற கியூரிங் ப்ராசஸ் வந்து இந்த பெர்சன்டேஜை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது எவ்வளவு மோசமான பெர்சன்டேஜ் இருந்தாலுமே கூட அது அது ஏன்னா எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சுரல்ல போயிடும். அது நம்ம கியூர் பண்றதுங்கிறதோட கூட ஃப்ளோயிங் நேச்சருக்கு கொடுத்துருது, எல்லா எமோஷனையுமே ஃப்ளோயிங் நேச்சர்ல நம்ம பண்ண வச்சிருது. அதனால அது அந்த அணுகுமுறை வந்து நீங்க எப்பவுமே நம்ம வந்து எப்படியும் நம்ம மனசனுடைய செயல்பாடு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நீங்க அதான் நீங்க அது அது போக்கில எங்க விட்டு அதை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதானே. இப்ப நீங்க சொல்ல போனான்னு சொன்னா நீங்க அதோட உறவா மாறிடுறீங்க, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையான உணர்வோட நீங்க உறவுடையவங்களா ஒரு ரிலேட்டடாவே மாறிடுறீங்க. நீங்க அதுக்கு எதிரி ஆகிறது இல்லை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்க உங்களோட உங்களா நீங்க ஏற்றுக்கிடும் பொழுது அது அதனுடைய இயக்கமே மாறி போயிருது, அதனுடைய இயக்கத்தன்மையே மாறி போயிருது. அப்ப இது வந்து அது உங்க சொல்லப்போனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்க பிளட்லயே ரிஜிஸ்டர் ஆயிருது, உங்களுடைய ஜீன்ஸ் ஜெனட்டிக் ஃபேக்டர்லயே கூட உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருது அது. அதனால இது வந்து பெருசா நம்ம முயற்சி பண்ணி செய்யணுங்கிறதே அவசியம் இல்லாம போயிருது. அப்ப இது ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசப்படுதுங்களா? இப்போ ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் மன இயல்புங்கிற அடிப்படையில் வந்து ஒவ்வொருத்தரும் வித்தியாசப்படும். அந்த அவங்களுடைய மன உணர்ச்சி வந்து ஒரு அவங்களுக்கு அனுபவம் வரும்போது வித்தியாசமான அந்த அனுபவத்தால் ஒரு கோபமோ இல்லை பயமோ வரும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணுற இதில் வந்து பெர்சன்டேஜ் இருக்குதுங்க. அப்படி இருக்கிற இல்லை இப்போ வந்து இந்த புரிதல் வந்து இந்த யோகா இந்த என்ன சொல்றது மெடிடேஷன் இது வந்து கொஞ்சம் உதவி செய்யற மாதிரி தோணுதுங்க எனக்கு. இல்ல மெடிடேஷன் உதவி பண்ணோம், அதுவும் கூட பெர்சன்டேஜ் கூடுனதுல உதவி பண்ணாது அது. இன்னும் சில நேரங்களில் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படி ஒரு இது மெடிடேஷனை நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகுன்னு சொன்னா நீங்க ஏதோ ஹேண்டில் பண்ற அந்த ப்ராசஸ் தான் டெவலப் ஆகும். நீங்களே அதை கியூர் பண்ணி சரி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஃபைட்டிங் டெண்டன்சி தான் வரும் மொழிய ஒரு அதை அதுக்கு அது ஃப்ரீடம் சுதந்திரமான டெண்டன்சி வராது. அதனால அந்த சுதந்திரமான டெண்டன்சிங்கிற வரும்பொழுது நீங்க அதுக்கு லிபரேட் பண்ணிடுறீங்க. அப்பந்தான் அந்த லிபரேஷன் வந்து ஒரு ஃபுல் ஃபிளஜ்டா இருக்கும். அது ஒரு நபருக்கு நபர் இயல்பு மாறினாலும் கூட எக்ஸ்பிரஷன்ல தான் மாற்றம் இருக்கும் மொழிய
அது எல்லாமே சப்டாகி மாறுறதுல எல்லாருக்கும் ஒன்றும் போலதான். அதில் ஒன்றும் வேறு மாறுபாடு கிடையாது. தோன்றதுல வித்தியாசமாக இருக்கலாம், டிசப்பியர் ஆகிறது எல்லாருக்கும் ஒன்றும் போலதான். இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்பு வரும்போது அந்த இடத்த நம்ம ஈஸியாக உணர்றோம். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் வந்து சரி இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நெருப்பு சுடுது அப்படிங்கிற வந்து ஒரு அவேர்னஸ் வந்துட்டுனா அதில் போய் நம்ம திருப்ப செய்ய மாட்டோம். ஆனால் இந்த மன விஷயத்தில் பாருங்க, இது வந்து நம்ம திருப்பி திருப்பி வந்து போகிறோம். ஏன்னா இதை விட அது அதிகமான வேதனையை தான் கொடுக்குது. இருந்தாலும் இந்த இந்த புரிதல் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இல்லைன்னு எனக்கு தோன்ற மாதிரி இருக்கு. இல்லை அது ரெண்டாவது நீங்கள் நிறைய இதுகளில் டெக்னிக் பல ஆஸ்பெக்டில் நீங்கள் இருக்கிறீங்க. இருந்ததுனாலும் உங்களுக்கு மல்டிபிள் ப்ராப்ளம்ஸு மல்டிபிள் சூழ்நிலைகள்லாம் வர்க்கு தான் செய்யும். பட் இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நீங்கள் அதை நீங்கள் ஃப்ரீயாக விடுங்கங்கிறது தான், அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்கிறது தான். மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க, உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்கிற ஒரே ஒரு அம்சம் தான். நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அதுவே அதை சரி பண்ணிக்கிடுது. சைக்கலாஜிக்கலா ஒரே தீர்வு தான், பிரச்சனைகள் பலவா இருக்கலாம், இங்க உள்ள தீர்வு வந்து ஒரே தீர்வு தான். நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க, அது ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத இது பண்ணி அது முழுக்க நீங்க அதோட ரிலேட்டிவாவே மாறிடுங்க, அதனுடைய உறவினராகவே மாறிடுங்க. மாறும் பொழுது அதுவே அதை சரி பண்ணிக்கிடும். அது புறத்துல பல ப்ராப்ளங்கள் இருக்கலாம், பல சிக்கல்கள் இருக்கலாம். நீங்க புறத்தை எப்படி நீங்க டீல் பண்ணணும், அதை சரி பண்ணணுங்கிறது அதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம், அந்த வேலைகளை பண்ணலாம். உங்களை டீல் பண்றது வந்து நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறது எப்படினாலுமே வெளியே உள்ள ப்ராப்ளம் உங்களை பாதிக்குது, உங்களை பாதிக்கிறதுனாலதானே நம்ம அதை ஒரு ப்ராப்ளமா எடுத்துக்கிட்டோம். அந்த பாதிப்பை வந்து நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்கிற மாதிரி, இது எல்லாருக்கும் இப்படிதான் பாதிப்பு ஏற்படும், எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதான், எனக்கும் ஏற்படுதுங்கும் போது நீங்க ஒரு மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுற ஒன்னா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த நீங்க ஏற்றுக்கிட அந்த குவாலிட்டியே மாறி போயிடும். அதனால அந்த மனோரீதியான ப்ராப்ளத்தை சால்வ் ஆயிட்டுனாலே அப்புறம் அது எல்லா வகையிலையும் புறத்துல உள்ள டீலிங்ஸா பண்றதுக்கும் கூட உதவியா இருக்கும். இதுல ஆமா, இதுல அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்த செயலுங்கிறது சுத்தமா கிடையாது. நம்ம திருப்பி திருப்பி எனக்கு அதுதான் அதுதான் பிரச்சனை நினைக்கிறேன் நான். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லதான் இப்ப வந்து அது ஒரு செயலா எடுக்கும் போதுதான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு வந்து நியாயமா தெரியுது. ஆனா அதை ஒரு ஒரு செயலா நான் பார்க்கும் போது அதுலதான் நம்ம இருக்கு. வரக்கூடிய வருத்தம் வந்திருக்குன்னு சொன்னா என்ன என்ன அதுல அதுக்கு அதுக்கப்புறம் அங்க வேலையே இல்லையே. அதனால அது அது இயற்கையானதுன்னு எடுத்துக்கிடுங்க. நம்ம கவனம் செயல்ல மட்டும்தான் இருக்கணும். செயலுக்கு நமக்கு ஸ்கூல்ல வெறும் மன ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா நீங்க அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. வரக்கூடியதான் வந்திருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் இடையில ஒரு ஒருங்கிணைவு ஏற்பட்டு அந்த ஒருங்கிணைவு ஏற்பட்டு அந்த ஒருங்கிணைவே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுங்க.